ஆற்றுப்பாசன மூலம் சம்பா சாகுபடிக்கு தயாராகும் விவசாயிகள். வேளாண் மையத்தில் விறுவிறுப்பாக தொடங்கியது விதை நெல் விற்பனை. கடலூரில் நெல் கொள்முதல் செய்யப்படாததால் 20,000 நெல் மூட்டைகள் தேக்கம். விவசாயிகளின் போராட்டத்தை அடுத்து கொள்முதல் தொடக்கம். கட்டி முடிக்கப்பட்டும் திறக்கப்படாத பண்ருட்டி நகராட்சியின் ஆரம்ப சுகாதார நிலையம். இட நெருக்கடியான பழைய கட்டடத்தில் மக்கள் நெருக்கமாக கூடுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம். சத்தியமங்கலம் அருகே எந்த நேரமும் இடிந்து விழும் நிலையில் உள்ள தொகுப்பு வீடுகள். அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு முன்னதாக புதிய வீடுகள் கட்டித்தர கிராமத்தினர் கோரிக்கை. வந்தவாசியில் நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு ஒரு வருடமாக காத்திருக்கும் மக்கள் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து குடிநீர் விநியோகிக்க வலியுறுத்தல். ஏழு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை அரசு ஊழியர்களுக்கு ஏமாற்றத்தை தந்துள்ளதாக கூறி கண்டனம். தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களுக்கான முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடங்க அக்டோபர் 25 கடைசி தேதி என்று ஏஐசிடிஇ அறிவித்துள்ளது. பெகாசஸ் விவகாரம் குறித்து விசாரிக்க குழு அமைக்கப்படும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. பீகாரில் 1 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் இந்தியர்களை அழைத்து வர காபூல் நகருக்கு இந்திய விமானப்படை விமானம் சென்றது. பாகிஸ்தானை தொடர்ந்து சீனாவும் ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை பிடித்துள்ள தாலிபான்களுடன் நட்புறவுக்கு தயார் என்று அறிவித்துள்ளது. மலேசிய பிரதமர் முகைதீன் யாசின் தலைமையிலான அரசு திடீர் ராஜினாமா செய்துள்ளது. ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியுள்ள தலிபான் தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பெண்களின் நிலை ஆழ்ந்த கவலையை அளிக்கிறது என மலாலா யூசுப் சாய் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் வசம் சென்றதற்கு அமெரிக்காவே காரணம் என்று கூறி ஆப்கன் மக்கள் வெள்ளை மாளிகை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். டொரண்டோவில் நடந்த நேஷனல் பேங்க் ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையரில் டேனில் மெட்வடேவும் மகளிர் ஒற்றையரில் கமிலா ஜியார்ஜியும் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளனர். அரியலூர் மாவட்டம் தாப்புள்ளூர் டெல்டா பகுதி ஆற்று பாசனம் மூலம் விவசாயிகள் சுமார் 4,000 ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்து வருகின்றனர். ஆடி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகள் நெல் விதைகளை வாங்கி விவசாயம் செய்ய துவங்குவார்கள். இந்த ஆண்டு அதிகப்படியாக தண்ணீர் வரத்து இருக்கும் என்ற நிலைப்பாடு உள்ளதால் விவசாயிகள் தாமாக விதை நெல் வாங்கி விதைக்க உள்ளனர். மாவட்ட நிர்வாகம் விவசாயிகளுக்கு விதை நெல்லை விற்பனை செய்யலாம் என அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து அனைத்து வட்டார வேளாண்மை அலுவலகங்களில் விதை நெல் விற்பனை செய்யப்படுகிறது. தற்போது மானிய விலையில் CR 1009 நெல் ரகம் மற்றும் உயிர் உரங்களை விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கி வருகின்றனர். மேலும் விவசாயிகள் விதை நெல் போதிய அளவு இருப்பு இருந்து வருவதாகவும் விவசாயிகளுக்கு தேவையான விதை நெல்களை வட்டார வேளாண்மை விரிவாக்க அலுவலகத்தில் வாங்கிக் கொள்ளுமாறும் வேளாண் விரிவாக்க மைய உதவி இயக்குநர் அசோகன் கேட்டுக் கொண்டார். தற்போது வரை 20 டன் விதை நெல் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் 20 டன் விதை நெல் விற்பனைக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த டிவி புத்தூர் கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்காததால் 20,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து தினம்தோறும் மழையில் நனைந்து முளைத்து வருவதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் சாலை மறியல் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறப்பதற்காக அலுவலர் ஒருவர் வந்துள்ளார். அப்போது எடை போடும் சமயத்தில் அரசியல் பிரமுகர் ஒருவர் போன் மூலம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டாம் என கூறியதாக தெரிகிறது. இதனை அந்த அலுவலர் விவசாயிகளிடம் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் சமாதானம் செய்து பின்னர் உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டது. இதனால் பரபரப்பு நீங்கியது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி நகராட்சி அலுவலகத்தின் பின்புறம் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகராட்சி ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டடம் கட்டப்பட்டது. இந்த கட்டடம் திறக்கப்படாததால் இட நெருக்கடியான பழைய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொதுமக்களுக்கு தடுப்பூசி மற்றும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இட நெருக்கடியாக இருப்பதால் தற்போது தனி மனித இடைவெளி இல்லாமல் அங்கு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று தடுப்பூசி செலுத்திக் கொண்டு செல்கின்றனர். இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக கட்டி முடிக்கப்பட்ட நகராட்சி புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள சிக்கரசம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட அட்டமுக்கை கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு வசிக்கும் மக்கள் பெரும்பாலும் ஏழை கூலி விவசாய தொழிலாளர்கள் ஆவர். இந்த கிராமத்தில் வசிக்கும் 42 குடும்பங்களுக்கு கடந்த 1995 இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 42 தொகுப்பு வீடுகள் கட்டித்தரப்பட்டன. தரமற்ற கட்டுமானத்தால் இந்த தொகுப்பு வீடுகள் சில ஆண்டுகளிலேயே சுவர்களில் விரிசல் ஏற்பட்டும் மேற்கூரை காங்கிரீட் காரை பெயர்ந்து உடைந்து கீழே விழுவதோடு கம்பிகள் வெளியே திறந்து எலும்புக்கூடு போல காட்சியளிக்கின்றன. மழைக்காலங்களில் சேதமடைந்த காங்கிரீட் கூரையில் மழைநீர் ஒழுகுவதால் இந்த தொகுப்பு வீடுகளில் வசிப்போர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். அதிகாரிகள் ஆட்சியர் என பலரிடம் மனு கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கிராமத்தினர் தெரிவிக்கின்றனர். எனவே அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கு முன்னதாக புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என கிராமத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பெரியகுப்பம் கிராமத்தில் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இக்கிராமத்தில் ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் மூலமாக புதிதாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு 2 ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டது. ஆனால் ஒரு ஆண்டு ஆகியும் குடிநீர் விநியோகம் செய்யப்படாமலும் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்ட இடத்தில் மின்சார இணைப்பு வழங்கப்படாமல் உள்ளது. இதனால் அப்பகுதி கிராம மக்கள் குடிநீர் பற்றாக்குறையால் பெரும் அவதிப்பட்டு வருகின்றனர். புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் நீர்த்தேக்க தொட்டின் அருகே சுமார் 100 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பயிர்க்கடன், நகைக்கடன் மற்றும் மகளிர் குழுக்கடன்கள் தள்ளுபடி தொடர்பான புள்ளி விவரங்களை வழங்க கால அவகாசம் வழங்க வேண்டும், ஊதியமின்றி பணியாற்றும் பணியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களுக்கு அவர்களது வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக ஊதியம் வழங்க வேண்டும், கடந்த 6 காலங்களாக எவ்வித வரவு செலவுகளும் இன்றி கூட்டுறவு சங்கங்கள் முடங்கிப் போயிருப்பதால் போதிய நிதி ஆதாரம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார அரசு அலுவலகங்கள் முன்பாக அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கோருதல் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 883 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க பணியாளர்களும் 662 நியாய விலை கடை பணியாளர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். கடலூர் நகராட்சி அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை அரசு ஊழியரின் எதிர்பார்ப்பை ஏமாற்றும் வகையில் அமைந்திருந்தது. எனவே தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் அரசு பணியாளர்களுக்கான அகவிலைப்படியை மத்திய அரசு அறிவித்த பின்னரும் தமிழக அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள நிலுவை அகவிலைப்படியை தமிழக அரசு காலம் தாழ்த்தாமல் உடனடியாக வழங்க வேண்டும் என கூறி வருவாய்த்துறை, உணவு பாதுகாப்புத்துறை, சுகாதாரத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா்.
சுமார் 4 மாதங்களுக்கு பின்னர் மருத்துவக் கல்லூரிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. கொரோனா பரவல் காரணமாக தமிழகம் முழுவதும் கடந்த மார்ச் மாதம் இறுதி வாரம் முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் செவிலியர் படிப்பு உள்ளிட்ட அனைத்து மருத்துவம் சார்ந்த கல்லூரிகளில் நேரடி வகுப்புகள் நிறுத்தப்பட்டு ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று வந்தன. இந்நிலையில் இன்று முதல் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் செவிலியர் படிப்பு உள்ளிட்ட அனைத்து மருத்துவம் சார்ந்த கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே மாணவர்கள் கல்லூரிகளுக்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். மதுரை மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை கல்லூரியில் உள்ள அனைத்து பேராசிரியர்களும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். மேலும் இதுவரை 50% மாணவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாகவும் விரைவில் 100% மாணவர்களுக்கும் தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16 இந்தியாவின் முழு கட்டுப்பாட்டில் வந்தது புதுச்சேரி. கிபி முதல் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ரோமானியர்களின் வணிக தளமாக புதுச்சேரி விளங்கியது. பல்லவர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், அதன் பிறகு இஸ்லாமியர்கள், சுல்தான்கள் என பலரையும் கண்டது புதுச்சேரி. 1673 பிப்ரவரி 4 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகாரி பெல்லாங்கர் புதுச்சேரி வந்தார். பிரெஞ்சு ஆதிக்கத்துக்கான முதல் அடி அப்போதுதான் எடுத்து வைக்கப்பட்டது. இந்தியாவுக்கு 1947 ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் பிரான்ஸ் நாட்டின் வசம் இருந்த புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பகுதிகளுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. இதனால் பிரெஞ்சு ஆட்சியில் இருந்த புதுச்சேரியில் விடுதலை போராட்டங்கள் தலை தூக்கின. அந்த சுதந்திர போராட்டத்தை அடக்க பல வழிகளிலும் பிரான்ஸ் அரசு தீவிரம் காட்டியது. இதற்கிடையே புதுச்சேரி மக்களின் விருப்பத்தை அறிந்திருந்த சுதந்திர இந்தியாவும் தனது ராணுவத்தை புதுச்சேரியை சுற்றி நிறுத்தியது. 1954 அக்டோபர் 18 தமிழகம் மற்றும் புதுச்சேரி எல்லையில் அமைந்துள்ள கீழூர் என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தலில் இந்தியாவுடன் புதுச்சேரி இணைவதற்கு ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி புதுச்சேரிக்கு விடுதலை அளிக்க பிரான்ஸ் ஒப்புக்கொண்டது. 1962 மே மாதம் பிரான்ஸ் நாடாளுமன்றம் அதற்கு ஒப்புதல் அளித்தது. பின்னர் அதே ஆண்டு ஆகஸ்ட் 16 இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே ஆட்சி பரப்பு அதிகாரத்தை மாற்றும் ஒப்பந்தம் முழுமையாக அமலுக்கு வந்தது. அன்றைய தினம்தான் இந்தியாவின் முழு கட்டுப்பாட்டுக்குள் புதுச்சேரி வந்தது. பிரெஞ்சு சட்டங்கள் நீக்கப்பட்டு இந்திய சட்டங்கள் அமலுக்கு வந்தன. ஆகஸ்ட் 1886 ஆகஸ்ட் 16 ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் மறைந்தார். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் என பரவலாக அறியப்படும் ஸ்ரீ ககாதர சட்டோபாத்யாயர் 19 இந்தியாவின் தலை சிறந்த ஆன்மீகவாதிகளில் ஒருவர். இவர் விவேகானந்தரின் குருவாவார். அனைத்து மதங்களும் ஒரே இறைவனை அடையும் வெவ்வேறு வழிகளே என்பதை வலியுறுத்தியவர். ககாதர் 1836 பிப்ரவரி 18 மேற்கு வங்காளத்தில் உள்ள காமார் புகூர் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார். சிறு வயதிலேயே ஆன்மீக விஷயங்களில் ஆழ்ந்த ஞானம் உடையவராயிருந்தார். 17 அவர் கல்கத்தா சென்றார். தட்சிணேஸ்வரம் காளி கோயில் பவதாரிணி காளிக்கு தினம்தோறும் பூஜை செய்து வந்த ஸ்ரீராமகிருஷ்ணர் தினமும் இரவு நேரங்களில் கோயிலின் அருகில் இருந்த பஞ்சவடை என்ற காட்டுப்பகுதியில் காளியை நினைத்து தியானம் செய்தார். இதன் பிறகு ஸ்ரீராமகிருஷ்ணரின் நடவடிக்கைகள் அசாதாரணமாக இருந்தன. பின்னர் தோத்தாபுரி என்பவரிடம் அத்வைத வேதாந்தம் கற்றார். அதன் பிறகு ராமர் கிருஷ்ணர் ஆகியோரை குறித்து பிரார்த்தித்து சீதை ராதை ஆகியோருடைய காட்சி கிடைத்ததாக கூறியுள்ளார். மேலும் இயேசு, நபிகள் ஆகியோரின் காட்சிகளையும் தாம் கண்டதாக அவர் கூறினார். நாளுக்கு நாள் அவரை பின்பற்றுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது. ஸ்ரீராமகிருஷ்ணரின் கடைசி நாட்களில் கல்கத்தாவின் அருகில் உள்ள காசிபூர் என்ற இடத்தில் தங்கினார். 1886 ஆகஸ்ட் 16
ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகா சமாதி அடைந்தார். தேனி மாவட்டம் பொம்மி நாயக்கன் பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனை உட்பகுதியிலும் வெளிப்பகுதியிலும் பாதி இடிந்த நிலையில் உள்ளது. இதனால் கால்நடை வளர்ப்பாளர்கள் அச்சத்துடனேயே கால்நடைகளை சிகிச்சைக்கு கொண்டு வருவதாக கூறுகின்றனர். எனவே கால்நடைத்துறை உரிய நடவடிக்கை எடுத்து மருத்துவமனை இடிந்து விபத்து ஏற்படுவதற்கு முன் புதிய கட்டிடம் கட்ட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை துறை சார்பாக துறையூர் வட்டாரத்தில் நடப்பு ஆண்டு 2021-22 தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் எண்ணெய் வித்துகள் திட்டத்தின் கீழ் சூரியகாந்தி செயல் விளக்கத்திடல் அமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு உண்டான இடுபொருட்களுக்கான உயிர் உரம் ஜிப்சம் ஆகியவற்றுக்கு உண்டான மானியம் ரூபாய் 3000 ஒரு ஹெக்டேருக்கு வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் துறையூர் பகுதியில் சூரியகாந்தி பூவில் புழுக்கள் அதிகம் தாக்குவதால் 5 ஆண்டு காலமாகவே சூரியகாந்தி சாகுபடி செய்யாமல் விவசாயிகள் விட்டுவிட்டனர். தற்பொழுது வேளாண்மை துறை சார்பில் குமார் என்பவர் 2 ஹெக்டேரில் சாகுபடி செய்துள்ளார். மேலும் ஆர்வத்துடன் விருப்பமும் உள்ள விவசாயிகள் பயன்பெற வேளாண்மை உதவி இயக்குநர் ரவி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இப்போ கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக இந்த சூரியகாந்தி பயிரை இந்த பகுதியில் சாகுபடி செய்யவில்லை. காரணம், அதிகமான மாவுப்பூச்சி தாக்குதல், கிளிகள் தாக்குதல், மயில்கள் தாக்குதல்னால விவசாயிகள் அனைவரும் சூரியகாந்தி பயிரிடுவதை விட்டு விட்டார்கள். ஆனால் இந்த ஆண்டு முதல் விவசாயிகளுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக பல்வேறு செயல் விளக்கங்கள், அதற்குரிய மானியங்களும் கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு. அதனால இந்த சூரியகாந்தி பயிர்களை இப்போ ஆர்வமாக பயிர் செய்துள்ளார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 3000 மேற்பட்ட கிராமிய இசை மற்றும் தெருக்கூத்து கலைஞர்கள் உள்ளனர். கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதால் நிவாரண உதவி கேட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க மேளதாளங்கள் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வந்தனர். வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் தங்களுக்கு இசை நிகழ்ச்சிகளை நடத்த அனுமதி வழங்கவும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வயது ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஆட்சியரிடம் வழங்கினர். பாடல்கள் மூலமாக மனு அளிக்க வந்த செயல் காண்போரின் கவனத்தை ஈர்த்தது. நெல்லை மாவட்டம் களக்காடு நகர பஞ்சாயத்துக்குட்பட்ட 8வது வார்டில் கடந்த சில நாட்களாக 200க்கும் மேற்பட்டவர்கள் திடீர் காய்ச்சல் மற்றும் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறையினர் அப்பகுதியில் முகாமிட்டு நோய்க்கான காரணம் குறித்து ஆய்வு மேற்கொண்டதில் தண்ணீர் மூலம் திடீர் காய்ச்சல் மற்றும் மஞ்சள் காமாலை நோய் பரவி வருவதாக தெரிவித்து தண்ணீரை காய்ச்சி அருந்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர். இதற்கிடையில் தங்கள் பகுதிக்கு சுகாதாரமான குடிநீர் வழங்கக் கோரி களக்காடு பேரூராட்சியை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் நெரூர் அருகே பட்டியலின மக்களுக்கு சொந்தமான சுடுகாட்டு பாதையை சிலர் ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கரூர் மாவட்டம் வேடிச்சிப்பாளையத்தில் பட்டியலின மக்களுக்கு சொந்தமான சுடுகாட்டு பாதையை ஆக்கிரமித்துள்ளதை மீட்டுத்தரக்கோரி குறிப்பிட்ட சுடுகாட்டில் குடியேறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை மீண்டும் போராட்டத்தை தொடர்ந்ததால் நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதற்கிடையே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த வேலுசாமி என்ற நபர் திடீரென மயங்கி உயிரிழந்தார். இதனையடுத்து காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியரும் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதானம் செய்ததையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த தாகம் தீர்த்தாபுரம் கிராம பகுதியில் கறவை மாடு வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் பாலை ஆவின் நிறுவனத்தினர் குறைந்த அளவே கொள்முதல் செய்வதாகவும் இதனால் அதிகமான பால் வீணாகி நஷ்டம் ஏற்படுவதாகவும் கூறி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாலை தரையில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டத்தை திரும்பப் பெற்று கலைந்து சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பருத்திப்பட்டு பகுதியில் 87.06 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஏரி பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது.
பல ஆண்டுகளாக ஆவடி மாநகராட்சியின் சுற்றுவட்டார பகுதிகளில் மழைநீர் கால்வாய் வழியாக கழிவுநீர் ஏரியில் கலந்து வருவதால் நீர் மாசடைந்து ஏரியில் சுமார் 1000 மேற்பட்ட மீன்கள் இறந்து மிதக்கின்றன. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டது. இதுகுறித்த தகவலினால் மாநகராட்சி அதிகாரிகள் படகு மூலம் மீன்களை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டனர். ஊரடங்கு காரணத்தால் கடந்த 2 ஆண்டுகளாக மண்பாண்டங்களை விற்பனை செய்ய முடியாமலும் விநாயகர் சிலைகள் செய்ய முடியாமலும் தவித்து வருவதாக கூறி மண்பாண்ட தொழிலாளர்கள் சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகம் எதிரே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் அனைத்து பகுதியிலும் மண் எடுக்க அனுமதி வழங்க வேண்டும், விநாயகர் சிலைகள் விற்பனை செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என கோரிக்கையிட்டு மண்பாண்டங்கள் விநாயகர் சிலைகளை வைத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மூத்தங்கரை அடுத்த காரப்பட்டு கிராமத்தில் சுமார் 300 மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இங்கு தமிழக அரசு சார்பில் கடந்த 2012-2013 அப்பகுதி ஆண்களுக்கென 9 அறைகளை கொண்ட சுகாதார வளாகம் கட்டப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டும் இதுவரை மக்கள் பயன்பாட்டில் இல்லாத ஆண்கள் சுகாதார வளாகத்தை திறந்து வைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை திருடுவது, வாகனங்கள் உள்ளிட்டவைகளை ஆன்லைனில் விற்பதாக ஏமாற்றி பணம் பறிப்பது உள்ளிட்ட சம்பவங்கள் நடந்து வருகிறது. இதனை தடுக்க சைபர் கிரைம் போலீசார் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே நூதன முறையில் ஏமாற்றுவது குறித்து விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து துண்டு பிரசுரம் வழங்கினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ளது கம்மாப்பட்டி கிராமம். இந்நிலையில் இப்பகுதியில் தங்களுக்கு தேவையான குடிநீர், சாலை, கழிவுநீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டி காலிக்குடங்களுடன் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு திரண்டனர். இதையடுத்து அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதில் முற்றுகை போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. மும்பை, உத்தரப்பிரதேஷ், மேனுஃபேக்சர் கேரளா, மும்பையா இருக்கு, தூத்துக்குடி, தமிழ்நாடு, குஜராத், கோலாலம்பூர், அமெரிக்காவா, கர்நாடகா, கர்நாடகா. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணன் கோவில் தெருவில் செயல்பட்டு வரும் வளையல் கடையில் வளையல் எடுக்க வந்தவர்களுக்கும் கடையில் இருந்த உரிமையாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இப்பிரச்சினை தொடர்பாக கடையில் நடந்த சண்டை காட்சிகள் அடங்கிய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இப்பிரச்சினை தொடர்பாக இருதரப்பு அளித்த புகாரின் அடிப்படையில் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் 3ஆம் அலையை தடுக்கும் நடவடிக்கையாக செய்தியாளர்களை சந்தித்த அம்மாவட்ட ஆட்சியர் அனிஷேகர் கொரோனா தொற்றின் 3ஆம் அலையை எதிர்கொள்ள 150 ICU படுக்கைகள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரிவில் 30 ICUடன் கூடிய படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் நாளொன்றுக்கு 8 டன் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது எனவும் 80 மருத்துவர்கள், 150 செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு கொரோனா 3ஆம் அலையை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் மதுரை மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் மட்டும் 55% அளவில் தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஓமலூர் SBI ATM இயந்திரத்தில் ஒருவர் பணம் எடுக்க முயன்றபோது இயந்திரத்திலிருந்து தானாக வந்த 10,000 ரூபாய் பணத்தை வங்கி மேலாளரிடம் அந்த நபர் ஒப்படைத்தார்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாலசுப்ரமணியம் என்பவர் ஏடிஎம்மில் பணம் எடுக்க முயன்றபோது அருகில் இருந்த மற்றொரு ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து பணம் தானாக வெளியில் வந்துள்ளது. இதுகுறித்து வங்கி மேலாளருக்கு தகவல் தெரிவித்ததுடன் பணத்தையும் மேலாளரிடம் ஒப்படைத்தார். ஏற்கனவே பல்வேறு இடங்களில் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்களில் பல குளறுபடிகள் நடைபெற்ற நிலையில் பணம் தானாக வந்தது குறித்து வங்கி மேலாளரிடம் கேட்டதற்கு யாரேனும் பணம் எடுக்க முற்பட்டு பணம் வெளிவரும் முன்னரே அவர் அதை எடுக்காமல் சென்றிருக்கலாம் என்றும் கூறினார். இருப்பினும் குறிப்பிட்ட இயந்திரத்தை சோதனை செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் குடிநீர் கேட்டு பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட அண்ணா நகர் பகுதிகளில் பல நாட்களாக குடிநீர் முறையாக வழங்காததால் தாங்கள் குடிநீரை காசு கொடுத்து வாங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி பெண்கள் புதுக்கோட்டை திருச்சி நெடுஞ்சாலையில் காலிக்குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் மற்றும் நகராட்சியினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். தஞ்சை மாவட்டத்தில் விவசாய நிலங்களை கைப்பற்ற நினைக்கும் பொதுப்பணித்துறையை கண்டித்து ஆதார் ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் பூதலூர் அடுத்த மாரநேரி கிராமத்தில் 50-க்கும் மேற்பட்டோர் விவசாயம் செய்து வருகின்றனர். விவசாயிகளுக்கு 1937 முதல் தனித்தனி புல எண்கள் வழங்கப்பட்டு விவசாயம் செய்து வரும் நிலையில் ஐயனார் ஏரி ஆக்கிரமிப்பு என கூறி பொதுப்பணித்துறை நிர்வாகம் நிலத்தை கையகப்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் மூலம் 80 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்து வரும் தங்களை சாகுபடி செய்ய விடாமல் மாவட்ட நிர்வாகம் பொதுப்பணித்துறை தடுத்து வருவதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். விவசாயம்தான் தங்களுக்கு வாழ்வாதாரம் என்றும் நிலத்தை விட்டு அப்புறப்படுத்தினால் தங்களுக்கு எந்த சலுகையும் தேவையில்லை எனவும் கூறி ஆதார் ரேஷன் உள்ளிட்ட அட்டைகளை கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பாக குழந்தை திருமணத்தை தடுக்கும் பிரச்சார வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாக குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டு வருகிறது. இந்த மாதம் மட்டும் 6 குழந்தை திருமணங்கள் தடுக்கப்பட்டு இருப்பதாகவும் இந்த வருடம் முழுவதும் 30 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சென்னையை அடுத்த சோழவரம் அருகே சாலையில் செல்லும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வீலிங், ரேஸ் உள்ளிட்ட சாகசங்களில் இளைஞர்கள் ஈடுபட்டுள்ளது குறித்து சோழவரம் காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட 8 இருசக்கர வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் மூதாட்டி வசந்தா. இவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீட்டின் அருகே ஒரு நபர் தனது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கொடுமைப்படுத்துவதாக கூறி புகார் மனு கொடுத்ததுடன் தர்ணா செய்தார். அதனைத் தொடர்ந்து மூதாட்டியிடம் புகார் மனுவை பெற்றுக் கொண்ட அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தனர். பெரம்பலூர் அருகே வேப்பந்தட்டையில் கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. அதைத் தொடர்ந்து அரும்பாவூர் போலீசார் வேப்பந்தட்டை விரைந்து சென்று கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் விற்பனை செய்த சித்ரா என்ற பெண் மற்றும் சுரேஷ் ஆகியோரை கைது செய்ததுடன் அவர்களிடம் பறிமுதல் செய்த 10 லிட்டர் கள்ளச்சாராயத்தை அங்கேயே ஊற்றி அளித்ததாக தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்பு கடைகள் ஜேசிபி இயந்திரம் கொண்டு அகற்றப்பட்டது. அப்போது சிறு கடைகள் வைத்திருக்கும் வியாபாரிகள் மற்றும் பெண்கள் தங்களின் வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆணையரிடம் முறையிட்டனர். அதற்கு ஆணையாளர் சரவணன் மாற்று ஏற்பாடுகள் செய்து தருவதாக கூறினார். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமத்துவமாக என சொத்துக்களை பிரித்து கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலும் நான் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவன். எங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே குர்ஆன்லே சொல்லியிருக்கு, ஆண்களுக்கு என்ன உரிமையோ அதே உரிமை பெண்களுக்கு உண்டு, 1/3 உண்டுன்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ அரசு வந்து அதை சட்டமாக்கியிருக்கிறது உள்ளபடிக்கு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் சார்.
பிரச்சனைங்கிறது எதுவுமே இல்லை சார். சமுதாயத்தில் ஆரம்பத்திலேருந்தே பெண்களுக்கு அந்த படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பொருளை செலவழிக்கிறதுனால சொத்தை மட்டும் பசங்களுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு அதை பிரித்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அது கஷ்டமாக தெரியுது, வேற ஒன்றும் கிடையாது. இந்த சமுதாயத்தில் எல்லாரும் ஏற்றுக்கிறதான் செய்கிறாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் அதை ஏற்றுக்கிட்டுருக்கோம், எங்கள் தங்கச்சி பிள்ளைகளுக்கெல்லாம் அது மாதிரி செஞ்சுருக்கோம். அது மாதிரி எங்கள் வீட்லேயும் நானும் செய்வேன். அது மாதிரி அது வந்து ஏற்றுக்கிறதா, எல்லாரும் அதை மனதார வரவேற்கணும். இப்போ எல்லாருமே ஆணுக்கு ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் சமமாக தான் கொடுக்குறாங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லை, ஆம்பளை பிள்ளை பொண்ணு எல்லாம் ஒன்று தானே, அது சரியானதை நான் சொல்கிறேன். பிரச்சனை அவங்க அவங்க ஃபேமிலியை பொறுத்து, அவங்க ஃபேமிலியில் ஒத்து போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது நல்லது தான், ஆணுக்கு பெண்ணு சமம் தானே, எல்லாம் ஒன்றும் பிறந்தவங்க தானே, கொடுக்குறதுல தப்பு இல்லாது, நியாயமான ஒன்று தான். சமுதாயத்தில் பெண்களுக்கு ஆண்களுக்கு ரெண்டு பேருக்குமே சம உரிமை இருக்குது. பெண்களுக்கு பெண்கள் எப்படியோ அதே போல் தான் ஆண்களும், ஆண்களுக்கு எவ்வளோ சொத்தில் சம உரிமை இருக்கோ அதே இது பெண்களுக்கு இருக்குது. ரெண்டு பேருக்கு ஒரே இது தான். இதில் ஒரு பிரச்சனை இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா வாழ்க்கையை விரும்புகிற தான் வாழ போகிறோம். அதில் இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போகிறது தான் நடைமுறையில் இருக்கணும். ஆமாம், அதுதான் எங்களோட ஆசையும். இப்போ சமுதாயத்தில் வந்து எல்லாருமே சம உரிமை கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க, அது ஓரளவு ஓகே தான். இதனால் எல்லாத்துலேயும் கொடுக்க முடியாது, ஒரு சில இதில் கொடுக்கலாம், எல்லாத்துலேயும் கொடுக்க முடியாது. இதனால் என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஆம்பளை பிள்ளைகளுக்கு வருங்க சொத்து பூரா குறையுது, ஏன்னா ஆம்பளை பிள்ளைகள் நம்பி தான் எல்லாமே இருக்குது. பொம்பளை பிள்ளைங்க இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகிற பிள்ளைங்க அங்கே இருக்குல்ல, அதுகளுக்கு சொத்து. அப்புறம் இங்கேயே எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அதிக மதிப்பாக இருந்து ஆம்பளை பிள்ளைகளுக்கு அப்புறம் என்ன தான் இருக்குது மதிப்பு? பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியின் வகுப்பறை சுவர்களை ரயில் வண்டி போல் மாற்றிய தமிழ் ஆசிரியர் ஒருவரின் செயல் மாணவர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள பெத்தநாயக்கனூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வருபவர் பாலசுப்பிரமணியம். தமிழ் ஆசிரியரான இவர் மாணவர்களின் கல்வி மற்றும் பன்முகத் திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக சிலம்பம், பறை இசைத்தல் உள்ளிட்ட கலைகளை கற்றுக் கொடுப்பதோடு தன் ஊதியத்தின் ஒரு பங்கை மாணவர்களுக்காக செலவழித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2 வருடங்களாக கொரோனா தொற்றால் பள்ளிகள் திறக்கப்படாததால் தான் சேமித்து வைத்த பணத்தை மாணவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்பதற்காக பள்ளி சுவற்றில் தேசத் தலைவர்களின் படங்களை வரைந்து அவர்கள் கூறிய நற்கருத்துக்களை எழுதி வருகிறார். மேலும் பள்ளி வகுப்பறை கட்டிடத்தில் ரயில் பெட்டி போல வர்ணம் தீட்டி குழந்தைகளின் ஆர்வத்தை அதிகரித்துள்ளார். மாணவர்கள் கல்வி கற்க ஆசிரியர் ஒருவர் இவ்வாறு நற்பணி செய்து வருவது மாணவர்களை பெருமிதம் அடைய செய்துள்ளது. அம்பத்தூரில் தாளம் மாறாமல் 60 நிமிடங்கள் தொடர்ந்து பாடல் பாடியபடியே 60 கார்ட்டூன் சித்திரங்களை வரைந்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டார் ரீனா ரோஸ்னி. சென்னை அம்பத்தூர் அருகே கொரட்டூர் கிழக்கு திருப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரவீன் ஜெயக்குமார், திவ்யா பிரதீபா தம்பதியினர். இவர்களது மகள் 10 வயதான ரீனா ரோஸ்னி தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வரும் இவர் சிறுவயதிலிருந்தே இசை மற்றும் ஓவியம் வரையும் திறமையுடன் இருந்துள்ளார். இந்நிலையில் இவருடைய தனித்திறமை உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் ஒரு புது முயற்சியை மேற்கொண்டுள்ளார். அதில் தாளம் மாறாமல் தனது மெல்லிய குரலால் 60 நிமிடங்கள் பாடல் பாடியபடியே 60 கார்ட்டூன் சித்திரங்களை வரைந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். இவருடைய சாதனை ஒண்டர் புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக ஒண்டர் புக் ஆஃப் ரெக்கார்டு நிறுவனத்தின் அதிகாரிகள் சிறுமியின் தனித்திறமையை அங்கீகரித்து சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினர். சிறுமியின் முயற்சிக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே பவானிசாகர் பகுதியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த பரோட்டா மாஸ்டர் குமார் இன்று பவானிசாகர் இலங்கை அகதிகள் முகாமுக்கு செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் பவானிசாகர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது பவானிசாகரில் இருந்து பன்னாரை நோக்கி சென்ற கார் தொட்டம்பாளையம் ரேடியோ ரூம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது பரோட்டா மாஸ்டர் குமார் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்ட குமாருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக அவரை மீட்டு சிகிச்சைக்காக சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் சிசிடிவி கேமராவில் விபத்து பதிவான காட்சி சமூக வலைதளங்களில் பரவி பலரையும் பதற வைக்கிறது.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த பொன்னகர் நகராட்சி துவக்கப்பள்ளியில் நகரத்திற்குள் வனம் என்ற திட்டத்தின் மூலம் 250 மரக்கன்றுகள் நடப்பட்டது. இந்த திட்டத்தில் நகர்ப்பகுதிக்குள் விரிவுபடுத்தி காற்று மாசுபடுவதை தடுக்கவும் இயற்கையான சூழலை நகரப்பகுதிக்குள் கிராமங்களுக்கு இணையாக உருவாக்கவும் ரோட்டரி சங்கம் சார்பில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறை அடுத்த தூசி, வெம்பாக்கம், பெருங்கட்டூர், அரியூர் மற்றும் நாட்டேரி உள்ளிட்ட 5 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பார்வதி சீனிவாசன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் சங்கர், ஒன்றிய செயலாளர் தினகரன், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் விவசாயிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சென்னை அம்பத்தூர் பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் திருடப்படுவதாக அம்பத்தூர் காவல் நிலையத்திற்கு அடிக்கடி புகார்கள் வந்தன. இதனையடுத்து அப்பகுதி சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் குற்றவாளியை தேடி வந்தனர். அந்த வகையில் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தவர்களை போலீசார் மடக்கி பிடித்து விசாரித்ததில் செங்குன்றத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் தனது நண்பர்களான மணிகண்டன், கார்த்திக் ஆகியோருடன் சேர்ந்து அம்பத்தூர், புதூர், எழும்பூர், சித்தாந்ததிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வீடு தெருக்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அதிவேக பைக்குகளான NS200, Pulsar 220, அப்பாச்சி ஆகியவற்றை திருடியதுடன் அவற்றை திருச்சியில் விற்று வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து திருச்சியில் விற்பனைக்கு வைத்திருந்த 28 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 14 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து மூவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நிறப்புத்தரி பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 18 படியில் வைக்கப்பட்டிருந்த நெல் கதிரை மேல்சாந்தி ஜெயராஜ் போற்றி நெல் கதிரை தலை சுமையாக எடுத்து வந்தார். பின்னர் மேல தாளங்களுடன் ஆலயத்தை வலம் வந்து மண்டபத்தில் வைத்து கதிர்கட்டை பூஜை செய்தனர். இதையடுத்து நெற்கதிர் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இளையான்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆக்கிரமிப்பை அகற்றக் கோரி கிராம மக்கள் குடிபுகும் போராட்டம் நடத்தினர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இடையவலசை கிராமத்தில் ஆக்கிரமிப்பு நிலத்தை அளவீடு செய்து ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்றும் ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வட்டாட்சியரின் பேச்சுவார்த்தையை அடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விமலா என்ற பெண் தீக்குளிக்க முயற்சித்துள்ளார். இந்நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அப்பெண்ணை தடுத்து நிறுத்தி விசாரித்தனர். விசாரணையில் அவரது கணவர் ராம் மோகன்ராஜ் உயிரிழந்த நிலையில் அவரது சொத்தை கணவரின் முதல் மனைவியின் குடும்பத்தினர் அபகரிக்க நினைப்பதாகவும் சொத்தில் தங்களுக்கும் உரிமை உண்டு என கூறி பெற்றுத்தரும்படியும் கோரிக்கை வைத்துள்ளார். ராமநாதபுரம் ரயில்வே மேம்பால பணியை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். மத்திய அரசு டீசல், பெட்ரோல் 50 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டும். 2019-2020 ஆண்டிற்குரிய பயிர் காப்பீடு தொகையை விவசாயிக்கு உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மேளம் அடித்து பாட்டு பாடி நூதன முறையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனா்.